ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம சேனலில் இபாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா ஹில் ஸ்டேஷனுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் இப்போவும் அந்த இபாஸ் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹில் ஸ்டேஷனில் அதை கேட்குறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. நிறைய பேர் அந்த வீடியோக்கு கீழே பஸ் விடுறாங்களா, இபாஸ் இன்னமும் கேட்குறாங்களா, நாங்கள் 13 பேர் போகிறோம், நாங்கள் போக முடியுமா, 13 பேருக்கு எப்படி இபாஸ் அப்ளை பண்ணுறது, இப்படி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் அந்த எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுற விதமாக நான் லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நான் வந்து கொல்லிமலை போக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நிவர் சைக்ளோன் நம்மளை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கு. இருந்தாலும் இங்கே கொல்லிமலை இருக்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பெருசாக எந்த வித இம்பேக்டும் இல்லை. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி போய் நம்ம செக் பண்ணிடுவோம், லைவாக விட்னஸ் பண்ணுவோம், இபாஸ் கேட்குறாங்களா இல்லையா, வெஹிக்கிள்ஸ்னால் விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்துருவோம். பார்த்துட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அண்ட் இட் டேர்ன்ட் அவுட் டு பி அ குட் டிசிஷன். ஏன்னா இன்றைக்கி நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்த கொல்லிமலை நானே இது வரைக்கும் இப்படி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு மிஸ்ட், அவ்வளோ ஒரு ஃபாக், அவ்வளோ ஒரு க்ளவுட். ஓகே, அதோட ஃபுட்டேஜஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக 2 என்ட்ரன்ஸ் இருக்குது கொல்லிமலைக்கு என்ட்ராக. ஒன்று முள்ளுக்குறிச்சி வழியாக போகிற நம்ம என்ட்ரன்ஸ், இன்னொன்று காரவள்ளி வழியாக போகிற நம்ம என்ட்ரன்ஸ். ஸோ இந்த காரவள்ளி ரூட்டில் தான் 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேவரட்டான ரூட். ஸோ நம்ம 2 வழியாகவுமே போய் பார்க்கலாம். போலீஸ் செக் போஸ்ட் இருக்கா, இபாஸ் கேட்குறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முள்ளுக்குறிச்சி வழியாக கொல்லிமலைக்கு என்ட்ராகிற ரூட் தான். இந்த ரூட்டில் நீங்கள் என்ட்ராகும் போது கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 2-3 பெண்ட் வரும். பெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த செக் போஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி இபாஸ் கேட்டுட்ருந்தாங்க, செக் பண்ணிட்டும் இருந்தாங்க. அண்ட் 1 வீக்காகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொன்னாங்க, இபாஸ் வந்து கேட்குறதில்ல, செக்கும் பண்ணுறதில்ல, போலீஸ் அந்த செக் போஸ்ட்லேயே நிற்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால தான் இன்றைக்கி லைவாக பார்த்துட்டு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி வந்தபோது நாங்கள் கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரு ஆனோம். என்ட்ரு ஆகிறப்போ 2-3 வேன்னா நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு பகீர்னு ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் இபாஸ் அப்ளை பண்ணவே இல்லை. போச்சுடா, இன்றைக்கி முடிஞ்சுது, இன்றைக்கி போக முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தோம். ஆனால் அங்கே போலீஸும் இல்லை, யாரும் நிறுத்தவும் இல்லை. எதுக்காக இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே வந்து கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. அண்ட் இந்த எல்லா காருமே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சவங்க. ஸோ ஒன்றா மேலே ஏறுவோம் அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் செக் போஸ்ட்டில் நின்றுட்டுருந்துருக்காங்க, அவ்வளோதானே தவிர. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளை யாருமே நிறுத்தலை செக் போஸ்ட்டில், இபாஸும் கேட்கல. And we are free to go in Mullukuruchi way. And another one பார்த்திங்கன்னா, நான் இந்த வழியாக ஏறிட்டு இறங்கும் போது அந்த 70 ஹேர்பின் பெண்ட் வழியாக இறங்கினேன், அதாவது காரவள்ளி அந்த ரூட் வழியாக இறங்கினேன். ஸோ அந்த வழியிலையும் யாராவது நம்மளை ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த வழியில் நாங்கள் இறங்கினோம். பட் அந்த வழியிலையும் யாருமே எங்களை ஸ்டாப் பண்ணலை. அதையும் லைவாக நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இது இன்றைக்கி நடந்தது. மேக்ஸிமம் இது தான் ஃப்யூச்சர்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எதுக்கும் இபாஸ் அப்ளை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு காசும் நம்ம செலவு பண்ண போகிறதுக்கு இல்லை. அண்ட் முன்ன மாதிரி வெயிட்டிங்னா இல்லாமல் இப்போ வித்தின் செகண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வர்றது நல்லது. ஆர்எல்ஸ் நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் வந்து கூட சப்போஸ் கேட்டாங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அண்ட் நான் மேலே போய் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.